டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்த சமூகத்தின் மீது தொடுத்த போர் வந்து ரொம்ப சாதாரணமானது கிடையாது. அதாவது ஒரு நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் ஹீரோ வந்து தனியாக நின்று ஒரு ஃபைட் பண்ணுவான் தெரியுமா, அவ்வளோ பேர் கூடி நிற்பாங்க. ஆனால் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ வந்து தனியாக அப்படியே நிற்பான், ஒரு சின்னதாக ஒரு பொருளை வச்சு நான் நிற்பான் இல்லை. எனக்கு எப்போயுமே வந்து பிரொஃபசர் அம்பேத்கர் வந்து அந்த விஷயங்களோட தான் நான் அவர் எப்போயுமே பார்த்துட்டே இருப்பேன். இந்த விசாவுக்காக காத்திருத்தலில் வந்து ஒரு இடத்துல வந்து பார்சியா தன்னை வந்து பொய் சொல்லிட்டு தங்கிட்டு இருக்கிறப்போ பல நூற்றுக்கணக்கான பேர் வந்து அவர் தாக்க வரப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார்னா நிராயுத பாயின் அப்படி நின்றுப்பார். அவர்களை எதிர்ப்பதற்காக ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயம் வந்து எனக்கு தொடர்ந்து என் மனசில் வந்து வந்துட்டே இருக்கும். அவர் முன்னாடி இவ்வளவு எதிர்ப்புகள் இருந்திருக்கு, ஜாதியாக எதிர்ப்பு இருந்திருக்குது, அரசியலாக எதிர்ப்பு இருந்திருக்குது, வர்க்கமாக எதிர்ப்பு இருந்திருக்குது. பயங்கர எதிர்ப்புகள் மத்தியில் தன்னுடைய மக்களை ஒருபோதும் கைவிடாமல் பயங்கர ஸ்ட்ராங்காக நின்று அவர் பல முயற்சிகளை எடுத்திருக்கார். சின்ன சின்ன முயற்சிகள் கிடையாது, பெரிய பெரிய முயற்சிகளை வந்து அவர் செஞ்சிருக்கார். எழுத்தின் அளவில், ஆராய்ச்சியின் அளவில், மக்களை ஒன்று திரட்டுற அளவில் ஒரு சங்கமாக ஆரம்பிச்சிருக்கார், ஒரு யூனியன் ஆரம்பிச்சிருக்கார், அப்புறம் அரசியல் கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காரு, பத்திரிகைகள் ஆரம்பிச்சிருக்காரு, அப்புறம் வந்து புதாண்டஸ் தம்மான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய பொக்கிஷத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. அப்புறம் பல சிந்தனைகள், பல மாற்ற, பல எழுத்துக்களை உருவாக்கி எப்படியாவது தன்னுடைய மக்களை வந்து விழிப்புணர்வு செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எழுத்தில் தொடர்ந்து பரிசாத்த முயற்சியில் தன்னுடைய சாவும் காலம் வரைக்கும் வந்து முயற்சி செஞ்சவர் தான் வாசப் அம்பேத்கர். அப்போ அந்த அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை தலித் வரலாற்று மாதமாக மாற்றி அவர் உருவாக்க நினைத்த எழுச்சிகளையும் மாற்றங்களையும் அவர் வாழும் காலத்தில், அவர் வாழற காலத்தில் நம்ம வந்து அடைய முடியாவிட்டாலும் அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்வதன் மூலமாக, அவர் எழுதி சென்ற வரலாற்றை படிப்பதன் மூலமாக, அவர் நமக்கு இட்ட பணிகளை செய்வதன் மூலமாக, அவருடைய சீடனாக நாம் மாறுவதன் மூலமாக நம்மளால் வந்து அவருடைய கனவை சின்ன விஷயமாக நம்மளால் வந்து பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். இங்கே இருக்கிற எல்லாருமே அதை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஊக்கம் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா